தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. 1550 வருடத்தில் இஜிப்சியன்ஸ் சர்க்கரை நோயை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதற்கும் முன் இந்தியர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதற்கும் முன் தமிழ் சமுதாயம் மதுமேகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை அறிவு எனும் தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் இணையான சொல் கிடையாது. நாலெட்ஜ்ங்கிறது ஓ அரிசியில கோதுமை, உருளைக்கிழங்கு, அந்த ஆழ்வெள்ளி கிழங்கு, காப்பியோக்கா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் மெட்டீரியல். தாவர வர்க்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான். அதை நம்மளால சாப்பிட முடியாது, ஏன்னா அது ஜீரணிக்கக்கூடிய சக்தியை நம்மளுக்கு இறைவன் கொடுக்கல, விலங்கினங்களுக்கு கொடுத்துருக்கான். நீ கஞ்சி தண்ணி வச்சா சத்தெல்லாம் போயிடுதுன்ட்டான். சத்து அங்க போல, அங்க போல சத்து எங்க போகுது தெரியுமா? நெல்லுல கார்போஹைட்ரேட். நாலு விதமா பிரிப்பாங்க. மோனோசாக்கரேட், டைசாக்கரேட், ஒலிகோசாக்கரேட் அண்ட் பாலிசாக்கரேட். குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஒன்னா ஒட்டிந்தா லாக்டோஸ். அதுதான் உங்க பால்ல இருக்கு. ஓ பால்ல சொல்லுவீங்க. பசி என்னும் கொடுமையில் பாதிக்கப்பட்டு பசியை அனுபவித்தவன் அந்த மகாகவி. தங்கம் அடிந்தால் தங்கம், மனித கழுவில் தங்கம் எடுக்கலாம். என்னங்க அப்படி சொல்றீங்க? ரெட்டனி பசுமம் ஆக்கிட்ட கரெக்டா, ரெட்டனி சாப்பிட்டினா உன்னுடைய மலத்துல தங்கத்தை பார்க்கலாம், பார்ட்டிகல்ஸ். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், இதெல்லாம் எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது, எந்த சயின்ஸ்லையும் கிடையாது, தமிழ் சயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. பழைய சோறு வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி சார், இப்ப ரிசர்ச் பண்ணி அதுல என்னெல்லாம் நியூட்ரியன் டெவலப் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அமெரிக்கால அதை வியாபாரம் பண்றாங்க. இதை வந்து நெட்ல போய் நீங்க படிக்கலாம். இப்ப ஒரு வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, கிர் ஃபாரஸ்ட் கவ் யூரின்ல தங்கம் இருக்குதுன்னு. அது ஏ1 பால் இல்ல, அது இல்ல இல்ல நம்ம நாட்டு பசு. ஏ2வா? ஏ2 ஏ1 புழகுறீங்க. பாலை பத்தி ஓம்பொடி, முறுக்கு, காராச்சே, காராபூந்தி, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, இது நீங்க எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறீங்க. ஆமா, ஒரு எலுமிச்சம் வழங்குது, அதை கட் பண்ணி எடுத்துன்னா நல்ல ஸ்மெல் வருது இல்ல. 10 கார்பன் ஆட்டம், 16 ஹைட்ரஜன் ஆட்டம். இது வேற சோசந்து எடுத்து சேர்த்தோம்னா உனக்கு லைம் ஜூஸ் வந்துடும். நம்ம உடம்புக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. உங்க உடம்புக்கு ஊறு விளைவுக்குன்னா விளையாடுறீங்க. பழைய பாயில படுத்து 10 புள்ள பெத்தான், கட்டில படுத்து கஷ்டப்படுறான். திணை வந்து இருக்கிறதுலயே டஃபஸ்ட் மெட்டீரியல் டைஜஸ்ட். அதுக்கு வந்து உழைப்பு நிறைய வேணும். உழைப்பு இப்ப திடீர்னு நீ வந்து நவதானியத்துக்குள்ள போக கூடாது. தண்ணின்றது ஒண்ணுதாங்க, தாகம் எடுத்தா குடி. நீ சாப்பிட்ற உணவு பூரா தண்ணி தான். அற்புதமான காலை உணவு தமிழன் கொடுத்துருக்கான். கால் மணி தேங்காய், ஒரு கிண்ணம் அவுல், ஒரு கிண்ணம் அவுல். கன்சியூமரிசம்னா நுகர்வோர், கமர்ஷியலிசம்னா வியாபார சந்தை. அதில் எதை ஒன்றா விற்பாங்க. குழந்தைய விற்கிறான பார்க்கல. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல். அதற்கு முன்பாக நிறைய பேர்கள் நிறைய வியாதிகளை பற்றி கேட்டிருந்தீர்கள். அவைகளெல்லாம் இன்னும் வரும் காணொளிகளில் நிச்சயமாக அதற்கு டாக்டர் பதில் சொல்லுவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயை பற்றி. அதை பற்றி தான் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு முன்பாக டாக்டர் கொஞ்சம் பேச இருக்கிறார், அவரை பேச விடுவோம். வணக்கம் ராஜேஷ் அண்ணா. ஓம் சரவணபவனேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், சாப்பாடு இல்லாமல் தவிக்குதுங்க, ஜன கூப்பாடு போட்டு மனம் குமுங்குதுங்க, உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊற்றுங்க என்றால் தாப்பாள போடுறாங்க பாருங்க, இந்த சண்டாளர் என்னவே சஞ்சலமும் நீங்கவே தாரணியின் வீதியிலே பாடுங்க, எச்சிலை தனியிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, பட்சி ஜாதி நீங்க இந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பக்குவமா இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க. இந்த பாடல் சி.எஸ். ஜெயராமன் பாடியது. இந்த பாடலை ஏன் பாடினேன் தெரியுமா? தெரியல. 2 வாரங்களுக்கு முன் உலகத்தில் உள்ள சில நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள்.
அதன் புள்ளி விவரம் 2 வாரத்துக்கு முன் வெளிவந்தது. இவர்கள் ஒரு சில மாதங்களாக இதை செய்து கொண்டு வருகிறார்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த புள்ளி விவரத்தின் படி, இது 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தகவல், நாம் வாழும் இந்த பூலோகத்தில் 4 வினாடிகளுக்கு ஒருவன் பட்டினியால் இறக்கிறான். 4 வினாடிகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 21,600 பேர், 20,000 பேர் வச்சுங்க, உணவின்றி பட்டினியால் இறக்கும் நிலையில் இருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார்கள், உணவு பாதுகாப்பை பற்றி, ஃபுட் செக்யூரிட்டி. கிட்டத்தட்ட அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனைவரும் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டனர், இனி இந்த பூலகத்தில் பட்டினியால் எவனும் இறக்கக்கூடாது என்ற அந்த ரெசல்யூஷன். ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது, இந்த பட்டினி சாவு நடக்கும் 45 நாடுகளுக்கு மேல் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நாடுகளின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இதைத்தான் நான் இந்திய காணொலியில், ஓம் சரவணபவ காணொலியில் உணவழியுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டேன். 1882வது வருடம் மகாகவி என்று முடிசூடிய ஒரு தமிழ்கவிஞன் பிறந்தான், சுப்பிரமணிய பாரதியார். 1921 இதே மாதம் 12ஆம் தேதி உயிர் நீத்தார். 11ஆம் அவர் எப்படி இறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கேள்விப்பட்டு, தன் வாழ்நாளில் பசி என்னும் கொடுமையில் பாதிக்கப்பட்டு பசியை அனுபவித்தவன் அந்த மகாகவி. அவன் உயிரில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் தெரியுமா? தனி ஒரு மனிதனுக்கு உணவின்மை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான். பசியின் கொடுமை. அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்த இடம் இன்று இருக்கும் திருவள்ளிக்கேணியில் இருக்கிறது. அதை அவர் நினைவில்லமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இல்லத்திலிருந்து ஒரு 100 அடி தூரத்தில் பார்த்தசாரதி கோயிலின் நுழைவாயில் இருக்கும். தினமும் மாலை அங்கே சென்று அந்த கோயிலில் வழங்கும் பிரசாதத்தை வாங்கி தன் பசியை போக்கிக் கொள்வார். அவ்வாறு ஒரு நாள் அங்கே சென்ற பொழுது பிரசாதம் வழங்கப்படவில்லை. அங்கு ஒரு யானை இருக்கும், அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு யானை. அதற்கு அன்று விசேஷம் நடக்கிறது. பக்தர்கள் நிறைய தேங்காய் வாழைப்பழமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் காலையிலிருந்து. அது உட்கொண்டது போக மீதி ஒரு சில தேங்காய் முடிகளை தன் காலுக்கீழே வைத்திருந்தது. அருகாமையில் பாரதி சென்று ஒரு தேங்காய் முடியை அந்த யானை கிட்ட போய் எடுத்தார். கோபம் கொண்ட யானை அவரை துதிக்கியால் தள்ளி மிதித்து விட்டது. அங்கிருந்த பக்தர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் மருத்துவம் பயனளிக்கவில்லை. உயிர் நீத்தான் மகாகவி. அதைவிட துயரம் என்ன தெரியுமா? அந்த மகாகவியின் பூத உடலை மயானத்திற்கு எடுத்துச் சென்ற பொழுது அதன் பின்னால் சென்றவர்கள் 7 பேர் இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்கள் வாழும் நாடடா இது ராமா. நடிகவேல் வசனத்துடிகள். 100 வருடங்களுக்கு மேல் பின்னால் பசியின் கொடுமையை அனுபவித்து உயிர் நீத்த பாரதி ஒரு பக்கம், பாரதி இறந்த பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு உணவின் மிகுதியால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதகுலம் இன்னொரு பக்கம். அந்த சர்க்கரை நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை உங்கள் கையில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பவர் நீங்கள் மற்றொரு பக்கம். கேட்கலாம் உங்கள் கேள்வியை. இந்த சர்க்கரை நோய்ங்கிறது எங்கள் அம்மாவுக்கு 1970 வரும்போது தான் நான் கேள்விப்பட்டேன் சர்க்கரை நோயின்னு. சின்ன பிள்ளையில் நான் கேள்விப்படும்போது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் மாதிரி தெரிஞ்சது. இது கான்ஸ்டிடியூஷனல் டிசீஸாக என்னன்னு எனக்கு தெரியல. 70ஆம் வருஷம் தமிழ்வானை எழுதின புக்கு சர்க்கரை நோயை பற்றி நான் ஒரு புத்தகம் படித்தேன் 70ல். ஆனால் 80ல தான் அது எனக்கு நன்றாக புரிந்தது. இன்னும் நிறைய பேர்கள் சர்க்கரை நோயை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்து நிறைய எடுத்தேன், நிறையா செய்திகளை. அதில் ஒரு 25 கேள்விகள் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பதை சரியான முறையில் அறிந்து கொள்ள விரும்புகிறோம், தயவு செய்து விளக்குங்கள். டயபெட்டீஸ், ஆங்கில வார்த்தை, ஆங்கில சொல் டயபெட்டீஸ். இதை வடிவமைத்தவர், இந்த சொல்லை வடிவமைத்தவர் கிபி 133ஆம் வருடத்தில், அவர் பெயர் அரேட்டஸ். அவர் வாழ்ந்த இடம் கேப்படோசியா, அது பெர்ஷியன் ரீஜனில் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த ஈரான், யுஏஇ, இந்த ஈராக்லாம் இருக்கு பாருங்கள், பெர்ஷியன் ரீஜன். அங்கே வாழ்ந்தவர் அவர், ஒரு இஸ் அ பெர்ஷியன். அவர் தான் அந்த டயபெட்டீஸ்ன்ற வார்த்தையை எடுத்துன்னு வர்றார்.
133வது வருஷம். இன்றைக்கி அதோடய வயசு வந்து 1898 வருடங்கள். பின்னால் வரும் ஒரு ஆங்கிலேய மருத்துவர் தாமஸ் வில்லிஸ், அவர் தான் மெலிட்டஸ் என்ற வார்த்தையை இதோடு சேர்க்கிறார். மெலிட்டஸ் என்றால் ஆங்கிலத்தில் ஹனி ஸ்வீட் என்று பொருள். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய தேன் ஹனி ஸ்வீட்னா மெலிட்டஸ். அந்த மெலிட்டஸை அந்த டயபெட்டிக்கோடு சேர்க்கிறார். அண்ணிலிருந்து 1675 வருடத்திலிருந்து இதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுதான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ற ஆங்கில சொல், பேத்தலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஒரு ஆங்கில சொல்லினுடைய வரலாறு. அதிலிருந்து இன்னும் பின்னால் போனீங்கன்னா 1550 வருடத்தில் இஜிப்சியன்ஸ், ஈஜிப்ட் ஃபேரோஸ் இருந்தாங்கள்ல, 10 கமெண்ட்மெண்ட்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ராம்சீஸ், அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுடைய குறிப்புகளில் இந்த சர்க்கரை நோயை பற்றி எழுதியிருக்கிறார்கள். 1550 கிமு, கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 133லேருந்து 1700 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கும் முன் இந்தியர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாலயா? அதை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒற்றுக்கொள்கிறார்கள். அதற்கும் முன் தமிழ் சமுதாயம் மதுமேகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை அது எவ்வளவு பழமையானது என்பதை நீங்கள் கணிக்க முடியாது. நம் தமிழ் சான்றோர்கள் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை இரண்டாக பிரித்தார்கள். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமானால் அது மேக நோய் என்ற தலைப்பின் கீழ் மதுமேகம் என்று வரும். மதுனா சர்க்கரை இனிப்பு, மதுனா ஹனி. அது அப்புறமா நீங்க எடுத்துன்னு வந்த பதில், அப்புறமா நீங்க தவறா புரிந்து கொண்ட மொழி. மொழி வந்து நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. இங்கிலீஷ்ல டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு. டிசிப்ளின் கேம் ஃப்ரம் த வேர்ட் டிசைபிள். டிசைபிள் என்றவன் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குரு கிட்ட வந்து படிக்கிறான். அந்த டிசிப்ளின்ல தான் டிசிப்ளின் எடுத்துன்னு வந்தாங்க. அன்னைக்கு அந்த டிசிப்ளின் எடுத்துன்னு வந்த போது அதனுடைய அர்த்தம் வந்து டு லேர்ன், டிஓ டு லேர்ன். இன்னைக்கு நம்ம அதை எப்படி தெரியுமா பயன்படுத்துகிறோம்? இப்போ நான் ஷூலாம் சரியாக பாலிஷ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, பார் அவங்ககிட்ட ஒன்றும் டிசிப்ளினே இல்லை. வி ஆர் யூஸிங் இட் ஃபார் வாட் வி ஹவ் லேர்ன்ட். புரியுதுங்களா? ஒரு சொல் எப்படி வரப்பட்டது, அதற்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, எந்த அர்த்தத்தை நோக்கி அந்த சொல்லை கொண்டு வந்தீர்கள், இன்றைக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? எந்த ஒரு மனிதனும் அறிவின் இயக்கத்தோடு பணிபுரிய வேண்டும் என்றால் மொழி தெரிந்திருக்க வேண்டும், சரிங்களா? மதுமேகம் என்று இந்த இரத்தத்தில் ஓடும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை குறித்த தமிழன், தன் மூத்திரத்தில் வரும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை நீரிழிவு என்று குறிப்பிட்டான். யூரின் சுகர். அதற்கும் தெளிவாக அந்த விஞ்ஞானத்தை கொடுத்தான். ஏனால் அவனிடம் அறிவின் இயக்கம் இருந்தது. தமிழில் மூன்று சொற்கள் உண்டு, சித்தி, சித்தம், சித்தகம். சித்தி என்றால் தமிழ் இலக்கணத்தில் இன்று அந்த தமிழ் உனக்கு புத்தகங்களில் கிடைக்காது, ஏடுகளில் உன்னால் தேட முடியாது. ஏடுகளில் எழுதி வைத்து சென்றவர்கள் அல்ல தமிழ் சான்றோர்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை பின்வரும் காணொளியில் கூறுவேன். சித்தி என்றால் கிடைக்கப்பெறுவது, அடையப்பெறுவது, டு ரீச் ஆர் டு அட்டைன். சித்தம் என்றால் உயிரும் அறிவும் ஒன்றிணைந்தது, பிரிக்க முடியாதது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதாவது அறிவு என்னும் அந்த ஒரு கருவி, மனிதனுக்குள் இயற்கை கொடுத்திருக்கும் கருவி, உயிரின் இயக்கம். சித்தம் என்றால் உயிரும் அறிவும் ஒன்று கலந்தது. சித்தகம் என்பது மந்திர சொல், உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்குவது. இன்றிருக்கும் சமுதாயத்திற்கு அது தெரியாது. தமிழ் அறிஞர்களுக்கு தெரியாது, தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியாது. தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் கற்க கசடர கற்பதில்லை நாம். த ஆக்ட் ஆஃப் லேர்னிங் ஷுட் பி ஆல்வேஸ் மீனிங்ஃபுல். ஆக்ட் ஆஃப் லேர்னிங், கற்றல் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும்.
இஃப் த ஆக்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் நாட் மீனிங்ஃபுல் யூ வில் நாட் லேர்ன் பிகம்ஸ் ரோட் லேர்னிங். இந்த மூணு சொல்லும் எவ்வளோ அறிவின் இயக்கம், அறிவு என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொல் கிடையாது, இணையான சொல் கிடையாது. அப்படியா? அறிவு என்னும் தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் இணையான சொல் கிடையாது. நாலெட்ஜுங்கிறது, நாலெட்ஜுங்கிறது வந்து வேறங்க. நாலெட்ஜுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாலெட்ஜுங்கிறது ஸ்டோர்டு மெமரி, நீ சேர்த்து தேக்கி வைத்திருக்கும் ஒரு பெட்டகம். அறிவு என்பது இயக்கம், இட்ஸ் அ மூமெண்ட் பை இட் செல்ஃப். அவ்வளவு மருத்துவம் தெரிந்தவர்கள் தமிழர்கள், அதனால்தான் அது இரண்டையும் பிரித்து கொடுத்தார்கள். இதுதான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸோட ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோய் அப்படின்னா என்னான்னு தெரியணும் அப்படின்னா, உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நம் இரத்தம் அதுதான் உடலில் உள்ள 10,00,000,000,000 செல் உயிரணுக்கள், 100 trillion செல்ஸ், ஒன்று ஒன்றுத்துக்கும் சர்க்கரையை எடுத்துன்னு போய் அந்த 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 எரிபொருளை கொண்டு போய், சர்க்கரை என்பது எரிபொருள், எரிபொருளை கொண்டு போய் கொடுக்கணும். இது எப்படி தெரியுமா? டெல்லியில் ஒரு கிச்சன் வச்சிடறோம், ஒரு சமையலறை வச்சு டெல்லி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வச்சிடலாம். ஒரே இடத்துல சமையல் நடக்குது. உலகத்தில் இருக்கிற 800 crore மக்களுக்கும் அவங்கவுங்க டைமுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். ஜப்பானில் ஒரு டைம் இருக்கும், அர்ஜென்டினாவில் ஒரு டைம் இருக்கும், கனடாவில் ஒரு டைம் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம் இருக்கும், முடியுமா? அது அது மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு வேலை இது. 10,00,000,000,000 செல்லுக்கு போய் கொடுக்கணுங்க, தனித்தனியாக கொடுக்கணும். ஆமாம், நெய்யாது, எல்லாம் பசியில் உட்காந்துருக்கானே, துடிக்குது பார்த்து. இதைத்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இதை எப்படி எடுத்துன்னு போய் கொடுக்குது, என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு படிக்கிறோம், நீங்கள் ரத்தத்தை பற்றி, இந்த ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிகமாகி அந்த சர்க்கரை நோய் ஒருவனை தாக்கும் என்றால், அது அது அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சர்க்கரைனா என்னன்னு தெரியணும் முதல்ல. சர்க்கரைன்னா என்ன? கார்போஹைட்ரேட். அதில் ஸ்டார்ச்சு சுகர் ரெண்டாக பிரியுமா? கார்போஹைட்ரேட்ன்றது வந்து 1851 வருடம் தான் அந்த சொல் வருது உள்ள. அதுக்கு முன்னாடி கிடையாது. கார்போஹைட்ரேட்டா? கார்போஹைட்ரேட்னா கார்பன், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் வாட்டர் சேர்ந்தால் கார்போஹைட்ரேட், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது வந்து பேசிக் பயோகெமிஸ்ட்ரி லெசன். பயோகெமிஸ்ட்ரிலாம் போய் நீங்கள் படிப்பு அந்த கல்வி பிரிவில் சேர்ந்தீங்கன்னா இந்த பேசிக் லெசன் படிப்பீங்க. மருத்துவம் படிப்பவர்கள் அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறாங்கல்ல, இந்த MBBS எல்லாம், அதில் 2வது வருஷம் இது ஒரு பேப்பர். சரி, எக்ஸாம் வரைக்கும் எழுதி பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த கார்போஹைட்ரேட்ன்றது வந்து 4 விதமாக பிரிப்பாங்க. கார்போஹைட்ரேட்டையே நாலு விதமாக பிரிப்பாங்க. மோனோசாக்கரேட், டைசாக்கரேட், ஒலிகோசாக்கரேட் அண்ட் பாலிசாக்கரேட். சாக்கரேடுன்ற வார்த்தை வந்து ஒரு கிரேக்க மொழி. சாக்கரேட்னா சுகர்னு பொருள், சர்க்கரைன்னு பொருள். நம்ம இருந்திருந்தால் போச்சுங்கிறாங்க சர்க்கரைன்னு. எதுங்க சர்க்கரை? மொழி ஆராய்ச்சிக்குள்ளே போக வேணாம். சரி, வேணாம். மோனோன்னா ஒன்று, மோனோனா ஒன்று, ஆமாம், மோனோசக்கரை ஒன்று, மோனோசாக்கரைடு. அது வந்து குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரூக்டோஸ், மூணுமே மாலிக்யூல், சிங்கிள் மாலிக்யூல், C6H12O6. ஆறு கார்பன் அணுங்க, 12 ஹைட்ரஜன் அணுங்க, 6 ஆக்சிஜன் அணுங்க. இவங்க 12 24 பேர் சேர்ந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதுதான் ஒரு ஒரு குளுக்கோஸ். முதல்ல தெரியல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல எல்லாமே சக்கரைன்னு நினைச்சிருந்தாங்க. அப்புறமா உங்களுக்கு கேலக்டோஸ்ல 4வது கார்பன் ஆட்டம் வந்து அது வந்து கொஞ்சம் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுனா இருக்கும். அதை வச்சு அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறான். என்னங்க ஃப்ருக்டோஸில் வந்து 2வது கார்பன் ஆட்டம் கொஞ்சம் மாறி இருக்கும், அது வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வருவோம், சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு பாருங்கள், மோனோசாக்கரேடுன்ற குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ருக்டோஸ், அதுக்கு வந்து மோலார் மாஸ்ன்னு ஒரு வெயிட் வேறு எடுத்துன்னு வருவாங்க. அதோட எடை, அட்டாமிக் டேபிள்லேருந்து அதோட எடை எடுத்துன்னு வருவாங்க. நல்லா கேட்டுங்க, அதனோட அதுக்கு பேர் மோலார் மாஸ்ன்னு பேர். ஒரு ஒரு ஆட்டத்துக்கும் வெயிட் இருக்குது, அந்த வெயிட்டெல்லாம் கூட்டி அதோட இதை பண்ணுவோம், 181.56 அது மோலார் மாஸ். இந்த மூணுத்துக்கும்
இது ஏன் இந்த இடைய சொல்கிறோன்னா, இது பின்னால் நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டைசாக்கரேட். ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துருந்தா ஒன்றா ஒட்டின்னு இருக்கும். குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸோ இன்னொரு குளுக்கோஸோ ஒன்றா ஒட்டியிருந்தால் மால்டோஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மால்டோஸ். குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஒன்றா ஒட்டியிருந்தால் லாக்டோஸ். அதுதான் உங்கள் பாலில் இருக்கு. ஓ, பாலில் சொல்லுவீங்க லாக்டோஸ். லாக்டோஸ் குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸும் ஒட்டின்னு சூக்ரோஸ், அதுதான் சர்க்கரை கரும்புலேருந்து தயாரிக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இது எப்படி தெரியுமா ஒட்டின்னு இருக்கு? முதல் குளுக்கோஸில் இருக்குதுல்ல ஆறு கார்பன் ஆட்டம், அதோட ஒன்றாவது ஆட்டமும், ரெண்டாவது குளுக்கோஸில் இருக்குதுல்ல ஆறு கார்பன் ஆட்டம், அதோட நாலாவது கார்பன் ஆட்டமும் ஒன்றோட ஒன்று ஒட்டின்னுக்கிறாங்க. அதுக்கு பேர் 1-4 கிளைகோசிட்டிக் பாண்டிங்னு பேர். இதே தான் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸில் வரும், குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸில் வரும். ஆனால் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ருக்டோஸில், குளுக்கோஸில் வர ஒன்றாவது கார்பன் ஆட்டமும் ஃப்ருக்டோஸில் வர ரெண்டாவது கார்பன் ஆட்டமும் பாண்டிங்கில் இருக்கும். அது 1-2 கிளைகோசிட்டிக் பாண்டிங். சர்க்கரை கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு காலேஜில். இல்லை, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி புரியும். ஒலிகோசாக்கரேட்ன்றது வந்து 15-20 குளுக்கோஸ் லீனியர், அதான் 1-2. இப்போ தான் அதுக்கு தான் சொன்னேன், 1-4 கிளைகோசிட்டிக் பாண்டிங்கில் ஒட்டின்னு இருக்கும். இந்த 1-4 இதோட 1-4 அப்படி ஒட்டியிருக்கும். அது வந்து ஸ்டார்ச் தயாரிக்காத தாவரங்களில் ஒலிகோ ஃப்ரூக்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அது நம்மளுக்கு தேவைப்படுறதில்லை. ஓ, சரி சரி. இந்த டக்கீலான்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது மெக்சிகோவில், இந்த ஆல்கஹால், அது வந்து இந்த ஒலிகோசாக்கரேட்லேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த பிளான்ட்டுக்கு பேர் அகேவ், AGABE. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ஆல்கஹால்னாலே ஒரு பரவசம் மனுஷனுக்கு, அதனால் அதை சொன்னேன். இப்போ பாலிசாக்கரைடு, பாலிசாக்கரைடு வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் அ லீனியர் செயின். இதுதான் ஸ்டார்ச். ஓ, இப்போது அரிசியில் கோதுமை, உருளைக்கிழங்கு, அந்த ஆழ்வெள்ளி கிழங்கு, கேப்பியோக்கா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் மெட்டீரியல். ஸ்டார்ச்னு ஒன்றும் இல்லை, அரிசியில் ஃபுல்லாக குளுக்கோஸ் தான் இருக்குது. கோதுமையிலையும் ஃபுல்லாக குளுக்கோஸ் தான் இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதில் வரும்பொழுது ரெண்டாக அதை பிரிப்பாங்க, அமிலோஸ் அண்ட் அமிலோஸ் பெக்டின்னு பிரிப்பாங்க. அமிலோஸில் வந்து லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ் 1-4 கிளைகோசிட்டிக் பாண்டிங். அமிலோஸ் பெக்டினில் வந்து 1-4 கிளைகோசிட்டிக் பாண்டிங்கும் இருக்கும், பிரான்ச் பாயிண்டில் 1-6 கிளைகோசிட்டிக் பாண்டிங்கும் இருக்கும். நெட்ஒர்க்கிங் ஜாஸ்தியாங்க. என்ன கம்ப்யூட்டர் அமிலோஸ்பெக்டின் எப்பவுமே 25%, அமிலோஸ் வந்து 25% கீழாகவும் அமிலோஸ்பெக்டின் 75% மேலாகவும் இருக்கும். இதை தான் நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். நம்ம முன்னாடி வீடியோவில் பேசினதில் 92% மனித உடல் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன். நம்ம 92% நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம், புரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு இயற்கை இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்குது, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு கார்போஹைட்ரேட்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் 1-1 ரேஷியோ, அதுதான் கார்போஹைட்ரேட். ஒரு பங்கு கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட், ஓகேங்களா? இதுதான் உலகத்தில் இயற்கை தோற்றி வைத்துக் கொண்டே இருக்கும். அபண்டன்ஸ்லி ஃபவுண்ட் மாலிக்யூல்ஸ் ஆன் எர்த், கான்ஸ்டன்ட்லி கிரியேட்டட். தாவர வர்க்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான். அதுக்கு பேர் செல்லுலோஸ், ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல். அதை நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா அது ஜீரணிக்கக்கூடிய சக்தியை நம்மளுக்கு இறைவன் கொடுக்கல, விலங்கினங்களுக்கு கொடுத்துருக்கான். சரி, அவங்க அதை வந்து ஜீரணம் பண்ணிடுவாங்க. அந்த இலை தழையெல்லாம் சாப்பிடுவோம், அதுங்க காம்பு களை எல்லாத்தையும் சாப்பிடுவோம், நம்மளால் முடியாது. அதனால தான் உங்கள் உணவு அந்த கார்போஹைட்ரேட் தான் உனக்கு 92% இதுக்கு அது எரிபொருளாக கொடுக்குறான். இதை தான் நம்ம சாப்பிட்றோம். அதான் நெல் உயர்ந்ததுன்ட்டான். நெல் அது வந்து அரிசி, அரிசி தானியங்கள், அது வந்து ஸ்டார்ச் மெட்டீரியல். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்டார்ச்னா என்னன்னு. அப்போ தான் இங்கே வந்து இதை புரிந்த தமிழ் சமுதாயம், உன் ரத்தத்தை பாதுகாப்பதற்காக அந்த சமையல் கலையை எடுத்துன்னு வரான். உனக்கு இவ்வளவு ஸ்டார்ச் வேணா சாதத்தை வடின்றான். புரிஞ்சுதுங்களா? லேபரேட்டரியை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ண, சைஸ் சைஸா குக்கர் வாங்கி அந்த அடிக்கிட்ட வீட்டில்,
அது பொம்பளைங்க இன்னைக்கு நீ குக்கர் உள்ள வந்ததோ அன்னைக்கு உன்னுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு போச்சு போச்சு போச்சு. இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம், வியாபாரம்ல யாருக்குமே வந்து இந்த குக்கரில் சாதம் புழிக்கிற அப்படியே எக்ஸஸ் தண்ணியை வெளியே உள்ள. அதுக்கு அவன் என்ன சொன்னா, நீ கஞ்சி தண்ணி வச்சா சத்தெல்லாம் போயிடுதுன்ட்டான். சத்து அங்க போல அங்க போல சத்து எங்க போகுது தெரியுமா? நெல்லுல பி சீரியஸ் விட்டமின் இருக்கு. அது எங்க தெரியுமா இருக்கு? தவுட்டுல இருக்கு. அதான் மாடு தின்னுபிட்டு இருக்கா? மாடு தின்னுபிட்டு இப்படி இல்ல, தவுத்த விட்டுட்ட மாட்டுக்கு. ஆமாங்க, ஸ்டார்ச் எடுத்துக்கின எடுத்துக்கின. இங்கதான் தமிழன் திருப்பி வரான். என்ன பண்றான் தெரியுமா அவன்?